என்ன சார் இங்க நின்னுட்டு இருக்கீங்க? கார் ரிப்பேரா? இல்லம்மா, உங்ககிட்ட பேசணும் தான் இங்க வெயிட் பண்றேன். என்கிட்ட பேசணுமா? ஆமாம்மா, ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி உங்ககிட்ட பேசணும். வீட்டில் வச்சுதான் உங்ககிட்ட பேசணும், ஆனால் வீட்டில் இருக்கிற ஆளுங்களை வச்சுக்கிட்டு பேசினா உனக்கு டெலிகேட்டாக இருக்கும். அதனால தான் உங்ககிட்ட தனியாக பேசணும்னு இங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்படி என்ன சார் என்கிட்ட பேச போறீங்க? உனக்கு கல்யாண ஏற்பாடு நடந்தது, கல்யாணம் நின்று போனது, எல்லாமே நன்மைக்கு தான்மா. கடவுள் எந்த ஒரு விஷயத்தையும் காரண காரியம் இல்லாமல் செய்ய மாட்டாரு. நின்று போன கல்யாண வருத்தத்தை நான் கொஞ்சம் கொஞ்சமாக மறந்துட்டு வரேன். இப்ப எதுக்காக நீங்க அதை பத்தி பேச வரீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? சொல்றேன் சாந்தி. உனக்கு ஏற்பாடான அந்த கல்யாணம் நின்னு போனதே என் வீட்டுக்கு நீ மருமகளா வரணுங்கிறதுக்காக தான். சார் என்ன சொல்றீங்க? சாந்தி, உங்ககிட்ட இது விஷயமா பேசுறதுக்கு முன்னாடி பல தடவை யோசிச்சு தெளிவா ஒரு தீர்மானத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் பேசுறேன். உனக்கும் கௌதமுக்கும் கல்யாணம் செஞ்சு வைக்கலாம்னு விருப்பப்படுறேன். உனக்கு இந்த கல்யாணத்துல ஏதாவது ஆட்சேபணம் இருக்காமா? கௌதம் கூட இல்ல சார், இப்போதைக்கு யார் கூடவும் என்னோட கல்யாணத்தை பத்தி என்னால யோசிக்க முடியாது. இத பாருமா, நடக்கிற எல்லா சோகங்களையும் நாம ஏதாவது ஒரு சூழ்நிலையில மறந்துதான் ஆகணும். காலம் பூராவும் நாம சோகங்களை சுமந்துக்கிட்டு திரிய முடியாது. அதே மாதிரி நின்னு போன உன்னோட கல்யாண சோகத்தையும் நீ மறந்துதான் ஆகணும். அதனாலதாம்மா சொல்றேன், நீ கௌதம கல்யாணம் பண்ணிக்கிட்டு புதுசா ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்க வேண்டியதானே. சார், என்னோட நன்மைக்காகத்தான் நீங்க என்கிட்ட இப்படி பேசுறீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா என்னோட பாதிப்ப நீங்க இன்னும் சரியா புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நடந்த எல்லாத்தையும் மறந்துட்டு என் மனசு தெளிவடையும் போது நீங்க சொன்ன விஷயத்தை பத்தி நான் யோசிக்கிறேன் சார். அது வரைக்கும் என்னால உங்களுக்கு எந்த பதிலையும் கொடுக்க முடியாது சார். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க சார். சரிம்மா, நான் வரேன் சார். போயிட்டு வா. ஹெல்ப் யூ மேடம். எனக்கு எந்த பர்சனல் ஹெல்ப் வேணும்? எனக்கு ஒரு ரூம் வேணும், கொடுக்குறீங்களா? ரூம் நம்பர் 103 ஃப்ரீயா இருக்கு, அலர்ட் பண்ணிடவா? ஏன் அப்படி கேக்குறீங்க? ரூம் 103ன்னு சொன்னா எனக்கு ராசி இல்லாத நம்பர்னு சொல்லுவேன் நினைச்சீங்களா? எனக்கு எல்லா நம்பருமே ராசியான நம்பர், அதுவே ஓகே. ஓகே மேடம், அட்ரஸ் சொல்லுங்க. மீரா, ரட்லன் கேட், ஆர்ச்சர்ட் ஸ்ட்ரீட், சிங்கப்பூர். சைன் பண்ணுங்க. தேங்க்ஸ் மேடம்.
இந்தாங்க கி. தேங்க் யூ. தேங்க்ஸ். நீ எதிர் பேசாம கேக்கணும். நம்ம ரெண்டு பேரும் சிங்கப்பூர்ல லவ் பேர்ட்ஸா சுத்தினது, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னது, அதன் அடிப்படையில் ஞாபகம் இருக்கா? மூணு தடவை அபார்ஷன். நீ எனக்கு கொடுத்த கிஃப்ட்ஸ், இது எல்லாமே என்கிட்ட ஆதாரமா இருக்கு. இது எல்லாமே நான் போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் கொடுத்து உமேல நான் போலீஸ்ல கம்ப்ளைன்ட் பண்ணிருப்பேன். நீ என்ன காதலிச்சு ப்ளா ப்ளா ப்ளா, அதுக்கு அப்புறம் ஏமாத்திட்டேன். ஐ குட் ஹேவ் டன் இட், ஆனா பண்ணல, பண்ணவும் மாட்டேன். ஏன் தெரியுமா? தெரியாதா? Because I still love you, Gautam. Yeah. Na innu unna romba love pandren. You heard me? Na sonnadhu ketuda? Gautam, I still love you. Ama. Na ippo inga vandhadhe unna paakkuradhukku dhaan. நான் இப்போ 1, 2, 3 1000 வரைக்கும் என்ன போறேன். அதை நான் எண்ணி முடிக்கிறதுக்குள்ள நெஹ்ரு பார்க் பக்கத்துல இருக்கிற ஹோட்டலுக்கு வந்து நீ என்ன பாக்குற? வரணும் என்ன வரணும், நீ வருவ ரைட்? அப்படி நீ வரலனா 1000 அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல நான் உன பாக்குறேன். I'm not joking, I'm serious. காத்தும் காத்தும் உன் கவுண்ட் டவுன் ஆரம்பிச்சிருச்சு. 1, 2, 3
வெரி நைஸ் லவ் பேர்ட்ஸ். இதுக்கு பில் போட்டுருங்க. வாவ், ரொம்ப அழகா இருக்கே. எக்ஸ்கியூஸ் மீ, இந்த கிஃப்ட் நான் ஆல்ரெடி செலக்ட் பண்ணிட்டேன், பில் போடுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓ, வெரி நைஸ், ரொம்ப நல்லா செலக்ட் பண்ணிருக்கீங்க. உங்க பாராட்டெல்லாம் எனக்கு தேவையில்ல, முதல்ல கிஃப்ட கீழே வைங்க சார். சார், இதே மாதிரி இன்னொரு பீஸ் இருக்குமா? சாரி சார், இதுல ஒரே ஒரு பீஸ் தான் இருந்தது, அதையும் மேடம் செலக்ட் பண்ணிட்டாங்க. ரிக்வெஸ்ட் பண்ணி கேக்குறேன், இந்த கிஃப்ட எனக்கு தர முடியுமா? முடியாது. ஒரு மணி நேரமா இந்த கடையில வந்து அலசி ஆராய்ஞ்சு இந்த கிஃப்ட நான் செலக்ட் பண்ணிருக்கேன், இவ்வளவு ஈஸியா கொடுக்க முடியுமான்னு கேக்குறீங்க, என்ன அர்த்தம்? இல்ல மேடம், இந்த கிஃப்ட் ரொம்ப நல்லா இருக்கு, அதனால தான் கேட்டேன். நல்லா இருக்கிறதால தான் நான் செலக்ட் பண்ணேன். இந்த கிஃப்ட எனக்கு கொடுக்கறதுக்கு இவ்வளவு பிடிவாதமா மறுக்கறீங்களே. இந்த கிஃப்ட பிரசன்ட் பண்ண போற ஆள் ரொம்ப முக்கியமானவரா? ஆமா, அவர் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். உங்க அக்கா, தங்கச்சி, அப்பா, அம்மா, அண்ணன் இந்த மாதிரி யாரா ஸ்பெஷலா? அவங்க எல்லாம் விட ரொம்ப முக்கியமானவர். அதவிட முக்கியமானவரா? I mean yes, my lover. கே அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். ரொம்ப தேங்க்ஸ். எக்ஸ்கியூஸ் மீ. எக்ஸ்கியூஸ் மீ, ரூம் நம்பர் 103. நேரா போய் லெஃப்ட்ல திரும்புங்க. தேங்க் யூ. என்ன, நான் இன்னும் 800 கூட எண்ணி முடிக்கல, அதுக்குள்ள வந்துட்டு என் மேல அவ்வளோ லவ்வா? சிங்கப்பூர்ல உரசி உரசி காதலிச்சு, ஆனா இதனால எனக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணல. மீரா, சிங்கப்பூர்ல நான் உன்னை எந்த அளவுக்கு காதலிச்சனோ அதை விட அதிகமா நான் இங்க காதலிக்கேன். நான் சாகர் வரைக்கும் உன்னை மட்டும்தான் காதலிப்பேன். நீதான் என் மனைவி, நீதான் என் காதலி, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. நீ என் மேல இவ்வளவு லவ் வச்சிருக்கேனா, அப்புறம் ஏன் நான் போன் பண்ணும்போது நீ கட் பண்ற? ஐயோ, வீட்டுல எங்க பார்த்தாலும் அப்பா, அண்ணன், அண்ணி இப்படி இருக்கும்போது நான் எப்படி போன் எடுப்பேன்? அதான், உன் போன் எடுக்கவே முடியல. சொல்றது நம்பலாமா? சிங்கப்பூர்ல நாம காதலிச்சது உண்மை, இப்ப நான் சொல்றது உண்மைதான். மீரா, நீ உன் மனசில் உள்ளத பட்டுன்னு போட்டு உடைச்சிடற, ஆனா என்னால அப்படி சொல்ல முடியல, ஏன்னா என் சுபாவம் அப்படி. ஹே, இதப்பா, உன்னை நினைச்சுனா எத்தனை நாள் தூங்காம இருந்திருக்க தெரியுமா? என் மேல இவ்வளவு லவ் வச்சிருக்கேனா, ஏன் நம்ம கல்யாணத்தை பத்தி இன்னும் டிஸ்கஸ் பண்ண மாட்டேங்கிற? ஐயோ, உனக்கு எங்க தெரியுது நான் படுற பாடு? காதல் கல்யாணம்னா எங்க அப்பா கிரைம் மாதிரி பாக்குறாரு, பெரிய தேச துரோகம் மாதிரி நினைக்கிறாரு. அவரை கொஞ்சம் கொஞ்சமா கன்வின்ஸ் பண்ணி என் வழிக்கு கொண்டு வரதுக்குள்ள நீ ஃப்ளைட்டை பிடிச்சி இங்க வந்துட்ட, இதான் உண்மை. நீ எனக்கு தாலி கட்டுவியா? ஒரு தாலி என்ன, மூணு தாலி உன் கழுத்துல கட்டுறேன், போதுமா? சரி, அது போட்டோம். நம்ம காதலிச்சதுக்கு எவிடன்ஸா உன்கிட்ட ஏதோ இருக்குன்னு சொன்னியே, அது சும்மா என்ன மிரட்ட தானே? நிச்சயமா இருக்கு. நம்ம லவ் சம்பந்தப்பட்ட எல்லா எவிடன்ஸும் என்கிட்ட சிடி ஃபார்மேட்ல இருக்கு. நம்பிக்கையிலனா நான் வேணா போட்டு காமிக்கணுமா? வேண்டாம். நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னா ஏதாவது ஒரு எவிடன்ஸ் வேணும்ல? நாளைக்கே நான் யாருன்னே உனக்கு தெரியாதுன்னு சொன்னா நான் என்ன பண்ணுவேன்? அந்த அளவுக்கு என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? மீரா, நிச்சயமா நான் உனக்கு கல்யாணம் பண்ணிப்பேன். எனக்கு உன்கிட்ட பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா?
இப்படி எல்லா விஷயத்தையுமே ஸ்ட்ராங்கா பேசுறது தான். ஐ லவ் யூ செல்லம். ஜோசியா, அவசரமே இல்லை, நல்லா நிதானமாக கணக்கு போட்டு சொல்லுங்க. இந்த ரெண்டு ஜாதகமும் ஒரே வீட்டில் சம்மந்தம் பண்ணணும். ஜாதகத்துக்கும் ஒரே வீட்டில் சம்பந்தம் பண்ணாதான் உங்க பொண்ணு வாழ்க்கை சுகப்படும். யார் சொன்னா? இது வரைக்கும் 10-15 ஜோசியருங்க சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாம வைத்தீஸ்வரன் கோயில் ஏட்லயும் அப்படித்தான் இருக்கு. நீங்க பார்த்த ஜோசியமும் பொய் சொல்லல, ஓலச்சுவடியும் பொய் சொல்லல. பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்தாதான் உங்க பொண்ணோட வாழ்க்கை சுகப்படுங்கிறது உண்மை. ஆனா ஓலச்சுவடி சொன்னதும் அவங்க சொன்னதும் போன வருஷத்தோட முடிஞ்சு போச்சு. என்ன சொல்றீங்க ஜோசியரு? ஆமாம்மா, போன வாரம் வெள்ளிக்கிழமை வரலின்னா உங்கள் பொண்ணோட ஜாதகத்தில் அந்த பலன் இருந்தது. அதுக்கப்புறம் எல்லாமே மாறி போச்சு. நீங்கள் கொஞ்சம் புரிகிற மாதிரி விளக்கமாக சொல்லுங்களேன். உங்கள் பொண்ணுக்கு இப்போ குரு திசை, குரு திசையில் புதன் புத்தி இருந்ததுனால நீங்கள் சொன்னதெல்லாம் நடந்தது. இப்போ புத்தி மாறி போச்சு, பலனும் மாறி போச்சு. இனிமே உங்கள் பொண்ணு ஜாதகத்துக்கு பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்க வேண்டாம். உங்கள் பையனுக்கு ஒரு இடத்துல, பொண்ணுக்கு ஒரு இடத்துல தாராளமாக கல்யாணத்தை பண்ணி வைக்கலாம். ஜாதகத்தை நல்லா பார்த்து தானே சொல்றீங்க? கத்துக்கிட்ட ஜாதகத்து மேல சத்தியமா சொல்றேன், இதுதான் உண்மை. தாராளமா உங்க பையனுக்கு ஒரு இடத்துலயும் உங்க பொண்ணுக்கு ஒரு இடத்துலயும் கல்யாணத்தை பண்ணி வைக்கலாம். ரொம்ப நன்றிங்க, நல்ல வார்த்தையை சொல்லி என் வயித்துல பாலா வார்த்தீங்க. நீங்க ரொம்ப நாளைக்கே நல்லா இருக்கணும். இந்தாங்கம்மா, ரெண்டு ஜாதகத்தையும் பத்திரமா வச்சுங்க, நான் கிளம்புறேம்மா. சரிங்க, போயிட்டு வரங்கம்மா. வாங்க. ரொம்ப நன்றி ஜோசியரே, நான் சொல்லி கொடுத்த மாதிரி கரெக்டா சொன்னீங்க. இந்தாங்க 2000 ரூபாய். வேண்டாம்மா, வெச்சுக்கம்மா. ஒரு நல்ல விஷயத்துக்காக போய் சொல்லிருக்கேன், நீயே வெச்சுக்கம்மா. இல்ல பரவாயில்ல, வெச்சுக்கோங்க. ரொம்ப நன்றிமா, வரம்மா. இனிமே வீட்ல எந்த பிரச்சனையும் இருக்காது, எல்லாமே நல்லபடியா நடக்கும். வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன்னாவே குழந்தைங்களுக்கு குஷி தாண்டா. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம வீட்டுல இப்படி கலகலப்பா ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிறப்ப என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்பா, நீங்க இப்படி மனசு விட்டு பேசி சந்தோஷமா இருக்கிறத பார்த்தா தினந்தனம் நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடத்தணும் போல. ஆமாம், அடுத்த வாரம் உங்கள் பர்த்டே வருது இல்லை, அதையும் ரொம்ப கிராண்டாக கொண்டாடிக்கணும். என் பிறந்தநாளுக்கு என்னடா, கௌதமுக்கு சீக்கிரமாக ஒரு கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணி ரிலேஷன்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு திருவிழா மாதிரி பண்ணிடலாம். சித்தப்பா! ஐஸ்வர்யா, 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 என்னாச்சு ஐஸ்வர்யா? ஐஸ்வர்யா, என்னாச்சுமா?